வணக்கம். வேலைவாய்ப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் விக்னேஷ். மத்திய மாநில அரசுகள் மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் அறிவிக்கப்பட்டுள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம். தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கியான நபார்டில் உதவி மேலாளர் பணிக்கு வேலைவாய்ப்புகளை அறிவித்திருக்கிறார்கள். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கியான நபார்டில் உதவி மேலாளர் பணிக்கு 79 காலி இடங்கள் அறிவித்திருக்கிறார்கள். கால்நடை பராமரிப்பு மற்றும் பால் தொழில்நுட்ப பிரிவில் 5 இடங்கள் காலியாக உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க வெட்டினரி சயின்சஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டைரி டெக்னாலஜி பாடப்பிரிவில் 50% மதிப்பெண்களுடன் இளநிலை அல்லது முதுநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் பிரிவில் 7 காலி இடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் பாடப்பிரிவில் 50% மதிப்பெண்களுடன் இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். சுற்றுச்சூழல் பிரிவில் 3 காலி இடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அல்லது என்விரான்மெண்டல் சயின்ஸ் பாடப்பிரிவில் 50% மதிப்பெண்களுடன் இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். ஃபுட் ப்ராசஸிங் பிரிவில் 4 காலி இடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஃபுட் ப்ராசஸிங் அல்லது ஃபுட் டெக்னாலஜி பாடப்பிரிவில் 50% மதிப்பெண்களுடன் இளநிலை பொறியியல் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். ஃபாரஸ்ட்ரி பிரிவில் 3 காலி இடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஃபாரஸ்ட்ரி பாடப்பிரிவில் 50% மதிப்பெண்களுடன் இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். ஃபினான்ஸ் பிரிவில் 7 காலி இடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஃபினான்ஸ் அல்லது பேங்கிங் பாடப்பிரிவில் 50% மதிப்பெண்களுடன் BBA அல்லது BMS பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் அல்லது ஃபினான்ஸ் பாடப்பிரிவில் டிப்ளமா MBA படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். லேண்ட் டெவலப்மெண்ட் சாயில் சயின்ஸ் பிரிவில் 5 காலி இடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க சாயில் சயின்ஸ் அல்லது அக்ரானமி பாடப்பிரிவில் 50% மதிப்பெண்களுடன் அக்ரிகல்ச்சர் பட்டம் முடித்திருக்க வேண்டும். பிளான்டேஷன் அண்ட் ஹார்டிகல்ச்சர் பிரிவில் 3 காலி இடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஹார்டிகல்ச்சர் பாடப்பிரிவில் 50% மதிப்பெண்களுடன் இளநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். பொது பிரிவில் 49 காலி இடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் 50% மதிப்பெண்களுடன் டிப்ளமா படித்திருக்க வேண்டும் அல்லது CA CS பாடப்பிரிவுகளில் இளநிலை பட்டம் அல்லது முதுநிலை டிப்ளமா படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு 28,150 ரூபாய் ஊதியம் அளிக்கப்படும். 21 வயது முதல் 30 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேனேஜர் கிரேட் B பணிக்கு 8 காலி இடங்கள் உள்ளன. இதில் பொது பிரிவினருக்கு 4 இடங்களும், பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 3 இடங்களும், ஆதி திராவிடருக்கு 1 இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க அரசு அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியில் ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் 60% மதிப்பெண்களுடன் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். இந்த பணிக்கு 35,150 ரூபாய் ஊதியம் அளிக்கப்படும். 21 வயது முதல் 35 வயதுக்குள் இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். www.nabard.org எனும் இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மே 26. சிண்டிகேட் வங்கியில் உதவி மேலாளர் மற்றும் மேலாளர் பணிக்கு வேலைவாய்ப்புகளை அறிவித்திருக்கிறார்கள். பொறியியல் பட்டதாரிகள் இந்த வேலைவாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பொதுத்துறை வங்கியான சிண்டிகேட் வங்கியில் மேலாளர் மற்றும் உதவி மேலாளர் பணிக்கு 14 காலி இடங்களை அறிவித்திருக்கிறார்கள். சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர் பிரிவில் உதவி மேலாளர் பணிக்கு 2 காலி இடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மற்றும் IT பாடப்பிரிவுகளில் 60% மதிப்பெண்களுடன் BE BTech பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது முதுநிலை பொறியியல் பட்டப்படிப்புடன் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு 23,700 ரூபாய் முதல் 42,020 ரூபாய் வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும். 20 வயது முதல் 30 வயதிற்குள் இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். சைபர் ஃபாரன்சிக் அனாலிஸ்ட் பிரிவில் உதவி மேலாளர் பணிக்கு 2 காலி இடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங்,
எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் மற்றும் ஐடி பாடப்பிரிவுகளில் 60% மதிப்பெண்களுடன் பிஇ பிடெக் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது முதுநிலை பொறியியல் பட்டப்படிப்புடன் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு 23,700 ரூபாய் முதல் 42,020 ரூபாய் வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும். 20 முதல் 30 இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். ஆப்ளிகேஷன் செக்யூரிட்டி டெஸ்டர் பிரிவில் உதவி மேலாளர் பணிக்கு 2 காலியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் மற்றும் ஐடி பாடப்பிரிவுகளில் 60% மதிப்பெண்களுடன் பிஇ பிடெக் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது முதுநிலை பொறியியல் பட்டப்படிப்புடன் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு 23,700 ரூபாய் முதல் 42,020 ரூபாய் வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும். 20 முதல் 30 இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். வெப் செக்யூரிட்டி பர்சனல் பிரிவில் மேலாளர் பணிக்கு 2 காலியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் மற்றும் ஐடி பாடப்பிரிவுகளில் 60% மதிப்பெண்களுடன் பிஇ பிடெக் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது முதுநிலை பொறியியல் பட்டப்படிப்புடன் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு 31,705 ரூபாய் முதல் 45,950 ரூபாய் வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும். 25 முதல் 35 வயதிற்குள் இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். டிஜிட்டல் ஃபாரன்சிக் ஸ்பெஷலிஸ்ட் பிரிவில் மேலாளர் பணிக்கு 2 காலியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங் அல்லது ஐடி பாடப்பிரிவுகளில் 60% மதிப்பெண்களுடன் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது பிசிஏ எம்சிஏ பட்டப்படிப்புடன் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு 31,705 ரூபாய் முதல் 45,950 ரூபாய் வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும். 25 முதல் 35 வயதிற்குள் இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். ஐடி செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் பிரிவில் மேலாளர் பணிக்கு 4 காலியிடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியரிங், ஐடி பாடப்பிரிவுகளில் 60% மதிப்பெண்களுடன் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது பிசிஏ எம்சிஏ பட்டப்படிப்புடன் பணி அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு 31,705 ரூபாய் முதல் 45,950 ரூபாய் வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும். 25 முதல் 35 இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். தகுதியானவர்கள் www.syndicatebank.in என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மே 22. சவுத் இந்தியன் வங்கியில் ப்ரொபஷனரி மேனேஜர் மற்றும் ஆபீசர் பணிகளுக்கு வேலை வாய்ப்பினை அறிவித்திருக்கிறார்கள். இளநிலை அல்லது முதுநிலை பொறியியல் பட்டம் பெற்றவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் விண்ணப்பிக்க தேவையான விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சவுத் இந்தியன் வங்கியில் ப்ரொபேஷனரி மேனேஜர், ப்ரொபேஷனரி சீனியர் மேனேஜர் பணிகளுக்கு 14 காலியிடங்களும் ஆபீசர்ஸ் பணிக்கு 10 காலியிடங்களும் அறிவித்திருக்கிறார்கள். ப்ரொபேஷனரி மேனேஜர், ப்ரொபேஷனரி சீனியர் மேனேஜர் பணிகளுக்கு விண்ணப்பிக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆகிய ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் முதல் வகுப்பில் இளநிலை பொறியியல் பட்டம் அல்லது ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளில் முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். குறைந்தது 2 பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும். இந்த பணிக்கு 31,705 ரூபாய் முதல் 45,950 ரூபாய் வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும். எக்ஸிகியூட்டிவ்ஸ் ஃபார் கிரெடிட் பிரிவில் ஆபீசர்ஸ் பணிக்கு விண்ணப்பிக்க அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் பிசினஸ் பாடப்பிரிவில் 60% மதிப்பெண்களுடன் இளநிலை அல்லது முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். மேலும் ஃபினான்ஸ், பேங்கிங் பாடப்பிரிவில் 60% மதிப்பெண்களுடன் எம்பிஏ அல்லது சிஏ தேர்ச்சி பெற்று பணி அனுபவம் இருக்க வேண்டும். 31/5/2019 தேதியின்படி 45 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆதி திராவிடர், பழங்குடியினர் பிரிவினருக்கு 5 வயது தளர்வு அளிக்கப்படும். www.southindianbank.com எனும் இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மே 18. தொடர்ந்து அடுத்த வேலைவாய்ப்பு குறித்த தகவலை பார்க்கலாம். திருநெல்வேலியில் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பணிக்கு வேலைவாய்ப்பினை அறிவித்திருக்கிறார்கள். அதுகுறித்த விரிவான தகவல்களை இப்போது பார்க்கலாம்.
திருநெல்வேலி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் பணிக்கு 45 காலி இடங்களை அறிவித்திருக்கிறார்கள். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது BA, BSc, BCOM பட்டப்படிப்புடன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடப்பிரிவில் டிப்ளமா தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் தமிழ் மற்றும் ஆங்கில தட்டச்சு பயிற்சியில் ஜூனியர் கிரேட் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு 20,600 ரூபாய் முதல் 65,500 ரூபாய் வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும். 1/7/2019 தேதியின்படி பொது பிரிவினருக்கு 18 வயது முதல் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 32 வயதிற்குள்ளும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு 35 வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும். www.districts.ecourts.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அனுப்பி வைக்க வேண்டும். மாவட்ட முதன்மை நீதிபதி, மாவட்ட முதன்மை நீதிமன்றம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 627002 என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை அனுப்பி வைக்க வேண்டும். விண்ணப்பம் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் மே 17. இந்திய கடற்படையில் டிப்ளமோ படித்த இளைஞர்களுக்கு பல்வேறு 100க்கும் அதிகமான காலி பணியிடங்களை அறிவித்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இந்திய கடற்படையில் குரூப் பி நான் இண்டஸ்ட்ரியல் பணிகளுக்கு 172 காலி இடங்களை அறிவித்திருக்கிறார்கள். மெக்கானிக் பிரிவில் சார்ஜ்மேன் பணிக்கு 103 காலி இடங்கள் உள்ளன. இதில் பொது பிரிவினருக்கு 41 இடங்களும், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 28 இடங்களும், ஆதி திராவிடர் பிரிவினருக்கு 18 இடங்களும், பழங்குடியினர் பிரிவினருக்கு 6 இடங்களும், பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 10 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் பாடப்பிரிவுகளில் டிப்ளமா தேர்ச்சியுடன் 2 வருட குவாலிட்டி கண்ட்ரோலர் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு 35,400 ரூபாய் முதல் 112,400 ரூபாய் வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும். 30 வயதிற்குள் இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். அம்யூனிஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் பிரிவில் சார்ஜ்மேன் பணிக்கு 69 காலி இடங்கள் உள்ளன. இதில் பொது பிரிவினருக்கு 25 இடங்களும், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 18 இடங்களும், ஆதி திராவிடர் பிரிவினருக்கு 13 இடங்களும், பழங்குடியினர் பிரிவினருக்கு 7 இடங்களும், பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 6 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கெமிக்கல் இன்ஜினியரிங் பாடப்பிரிவில் டிப்ளமா தேர்ச்சியுடன் 2 வருட குவாலிட்டி கண்ட்ரோலர் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு 35,400 ரூபாய் முதல் 112,400 ரூபாய் வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும். 30 வயதிற்குள் இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். தகுதியானவர்கள் ஆன்லைன் எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ தேர்வின் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். www.joinindiannavy.gov.in என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் மே 26. நிதி ஆயோக் அமைப்பில் சட்டம், மருத்துவம், கணினி அறிவியல், ஜேர்னலிசம், அக்கவுண்டன்சி படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அறிவித்திருக்கிறார்கள். மேலும் விண்ணப்பிக்க தேவையான தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆயோக் அமைப்பில் இன்னோவேஷன் லீட், மானிட்டரிங் அண்ட் எவல்யூஷன் ஹெட், யங் ப்ரொஃபஷனல் பணிகளுக்கு 82 காலி இடங்களை அறிவித்திருக்கிறார்கள். இன்னோவேஷன் லீட் பணிக்கு 12 இடங்களும், மானிட்டரிங் அண்ட் எவல்யூஷன் ஹெட் பணிக்கு 10 இடங்களும் உள்ளன. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க சயின்ஸ், டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், எக்கனாமிக்ஸ், புள்ளியியல், கணிதம், காமர்ஸ், மேனேஜ்மெண்ட், சட்டம், கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட், ஜேர்னலிசம் ஆகிய பாடப்பிரிவுகளில் முதுநிலை பட்டம் அல்லது BE, BTech பட்டம் பெற்றவர்கள் அல்லது CA, CS, ICWA தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் 3 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு 80,000 ரூபாய் முதல் 145,000 ரூபாய் வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும். 45 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். யங் ப்ரொஃபஷனல் பணிக்கு 60 காலி இடங்கள் உள்ளன.
இந்த பணிக்கு விண்ணப்பிக்க பிஇ பிடெக் பட்டம் அல்லது மேனேஜ்மெண்ட் பாடப்பிரிவில் 2 வருட முதுநிலை டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அல்லது MBBS, LLB, CA, ICW பட்டப்படிப்புடன் 1 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு ₹60,000 ஊதியம் அளிக்கப்படும். 32 வயதிற்குள் இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். www.niti.gov.in என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் June 2. கனரா வங்கியில் ஜூனியர் ஆபீசர், மேனேஜர் உள்ளிட்ட பணிகளுக்கு பல்வேறு வேலைவாய்ப்புகளை அறிவித்திருக்கிறார்கள். இளநிலை பட்டம் பெற்றவர்கள் மட்டுமல்லாது வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் அறியலாம். கனரா வங்கியில் ஜூனியர் ஆபீசர், சீனியர் மேனேஜர், மேனேஜர் பணிகளுக்கு 140 காலி இடங்களை அறிவித்திருக்கிறார்கள். ஒப்பந்த அடிப்படையிலான ஜூனியர் ஆபீசர் பணிக்கு 100 காலி இடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பை முடித்து, டேட்டா என்ட்ரி மற்றும் கணினியில் பணிபுரியும் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு 1 வருடம் ₹16,000, 2 வருடம் ₹18,000, 3 வருடம் ₹21,000 ஊதியம் அளிக்கப்படும். 21 வயது முதல் 30 வயதிற்குள் இருப்பவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். இன்ஸ்பெக்டர் ஆடிட் பிரிவில் சீனியர் மேனேஜர் பணிக்கு 10 காலி இடங்கள் உள்ளன. வங்கி அல்லது நிதி நிறுவனங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த பணிக்கு ₹35,000 ஊதியம் அளிக்கப்படும். 62 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேனேஜர் பணிக்கு 30 காலி இடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் 60% மதிப்பெண்களுடன், இளநிலை பட்டப்படிப்புடன், 3 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு ₹28,000 முதல் ₹43,450 வரைக்கும் ஊதியம் அளிக்கப்படும். 25 வயது முதல் 35 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்வு செய்யப்படுபவர்கள் சென்னை, மதுரை, கோவை, பொள்ளாச்சி, புதுச்சேரி, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருச்செங்கோடு, தேனி ஆகிய ஊர்களில் பணியமர்த்தப்படுவார்கள். www.canfinhomes.com என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் May 18. சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் உறுப்பு கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர் பணிக்கான வேலைவாய்ப்பினை அறிவித்திருக்கிறார்கள். எந்தெந்த துறைகளில் எவ்வளவு வேலைவாய்ப்புகள் உள்ளன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் உறுப்பு கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு 65 காலி இடங்களை அறிவித்திருக்கிறார்கள். நெம்மேலி மற்றும் திருவொற்றியூர் பகுதிகளில் உள்ள கல்லூரிகளில் காலி பணியிடங்கள் உள்ளன. தமிழ் துறையில் 15 இடங்களும், ஆங்கிலத்துறையில் 12 இடங்களும், காமர்ஸ் துறையில் 18 இடங்களும், எக்கனாமிக்ஸ் துறையில் 2 இடங்களும், கணினி அறிவியல் துறையில் 10 இடங்களும், கணிதம் மற்றும் புள்ளியியல் துறையில் 2 இடங்களும், வரலாறு துறையில் 4 இடங்களும், உடற்கல்வி பயிற்றுநர் பணிக்கு 2 இடங்களும் உள்ளன. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க தொடர்புடைய பாடப்பிரிவுகளில் 55% மதிப்பெண்களுடன் முதுநிலை பட்டம் பெற்று நெட், ஸ்லெட், செட் தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது முனைவர் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். இந்த பணிக்கு ₹15,000 ஊதியம் அளிக்கப்படும். May 27 முதல் 31 வரைக்கும் நேர்முக தேர்வு நடைபெறும். www.unom.ac.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தினை தரவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். விண்ணப்பம் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் May 17. சென்னையில் உள்ள நேஷனல் என்விரான்மெண்டல் என்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் MSc பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்புகளை அறிவித்திருக்கிறார்கள். அதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சென்னையில் உள்ள நேஷனல் என்விரான்மெண்டல் என்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் Level 2, Level 3 பணிகளுக்கு 8 காலி இடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க கெமிஸ்ட்ரி, என்விரான்மெண்டல் பாடப்பிரிவில் MSc பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது சிவில், கெமிக்கல், என்விரான்மெண்டல் பாடப்பிரிவுகளில் பிஇ பிடெக் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாடப்பிரிவில் MT அல்லது MTech பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது பயோடெக்னாலஜி பாடப்பிரிவில் பிடெக் பட்டம் பெற்றிருக்க வேண்டும்.
இந்த பணிகளுக்கு ரூபாய் 25,000 முதல் ரூபாய் 28,000 வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும். ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் லெவல் 2 பணிக்கு 30 வயதுக்குள்ளும் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் லெவல் 3 பணிக்கு 35 வயதுக்குள்ளும் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். நேர்முக தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். சிஎஸ்ஐஆர் நீரி, சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ், தரமணி, சென்னை 600113 எனும் முகவரியில் மே 21 மற்றும் 22 தேதிகளில் நேர்முக தேர்வு நடைபெறும். www.neeri.res.in என்ற இணையதளத்தில் உள்ள விண்ணப்ப படிவத்தினை தரவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து neeri.chz@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். மின்னஞ்சல் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் மே 17. பொதுத்துறை நிறுவனமான ரிட்ஸில் பொறியியல் பட்டதாரிகளுக்கு மேனேஜர், என்ஜினியர் பணிக்கு காலி பணியிடங்களை அறிவித்திருக்கிறார்கள். இந்த பணிக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம், அதற்கு தேவையான தகுதிகள் என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பொதுத்துறை நிறுவனமான ரிட்ஸில் மேனேஜர், ஜெனரல் மேனேஜர், என்ஜினியர் பணிகளுக்கு 21 காலி இடங்களை அறிவித்திருக்கிறார்கள். ஏஆர்இ டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் டெலிகாம் பிரிவில் மேனேஜர் பணிக்கு 2 காலி இடங்களும், ARE Track Detection and Interlock Signal பிரிவில் 4 காலி இடங்களும், ARE Testing and Commissioning Signal பிரிவில் 1 காலி இடமும் உள்ளது. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்கல் கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பாடப்பிரிவுகளில் BE, BTech அல்லது BSc பட்டம் பெற்றவர்கள் அல்லது டிப்ளமோ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் துறை சார்ந்த பணி அனுபவம் இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு ரூபாய் 60,000 முதல் 180,000 ரூபாய் வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும். 1/5/2019 தேதியின்படி 55 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் பிரிவில் டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் பணிக்கு 5 காலி இடங்கள் உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT பாடப்பிரிவுகளில் BE, BTech அல்லது BSc பட்டப்படிப்புடன் பணி அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பணிக்கு ரூபாய் 70,000 முதல் ரூபாய் 2,00,000 வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும். 1/5/2019 தேதியின்படி 41 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். அர்த்வொர்க் பிரிவில் அசிஸ்டன்ட் ரெசிடென்ட் என்ஜினியர் பணிக்கு 3 இடங்களும், பிரிட்ஜ் பிரிவில் அசிஸ்டன்ட் ரெசிடென்ட் என்ஜினியர் பணிக்கு 4 இடங்களும், ஸ்லீப்பர் பிளான்ட் பிரிவில் அசிஸ்டன்ட் ரெசிடென்ட் இன்ஜினியர் பணிக்கு 2 இடங்களும் காலியாக உள்ளன. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க சிவில் பாடப்பிரிவில் டிப்ளமோ அல்லது இளநிலை பட்டப்படிப்புடன் பணி அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பணிக்கு ரூபாய் 70,000 முதல் ரூபாய் 2,00,000 வரைக்கும் ஊதிய விகிதம் அளிக்கப்படும். 1/5/2019 தேதியின்படி 51 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். www.rips.com என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்த படிவத்தினை நகலெடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரைவேட், ரிட்ஸ் லிமிடெட், ரிட்ஸ் பவன், நம்பர் 1, செக்டர் 29, குர்கான், 1-22-001, ஹரியானா என்ற முகவரிக்கு விண்ணப்ப நகலை அனுப்பி வைக்க வேண்டும். மேனேஜர் மற்றும் ஜெனரல் மேனேஜர் பணிகளுக்கு மே 21 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப நகல் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் மே 28. அசிஸ்டன்ட் ரெசிடென்ட் என்ஜினியர் பணிக்கு மே 28 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப நகல் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் June 6. வேலைவாய்ப்பு தொடர்பான பல பயனுள்ள தகவல்களை பார்த்தோம். இதே போன்ற பல பயனுள்ள தகவல்களோடு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கலைஞர் செய்திகளோடு.